ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து சிபிஎஸ்இ கிளாஸ் 2 கிராமர் போர்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் சாப்டர் 1 நவுன்ஸ் தான் பார்க்குறோம். ஒர்க் ஷீட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மிஸ் பண்ணியிருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க் ஷீட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பாருங்கள், ரோம நம்பர் 3 வரைக்கும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரோம நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். The nouns in each row given below belongs to a particular family. ஸோ இங்கே கீழே வந்து சம் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பாருங்கள், சம் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. நவுன்ஸ்னா என்னது? நவுன்ஸ்னா வந்து நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் அ அனிமல், நேம் ஆஃப் அ திங்ஸ். ஸோ நேமிங் வேர்ட்ஸ். நவுன்ஸ்னா என்னது? நமக்கு நேமிங் வேர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நவுன்ஸ் வந்து எந்த ஃபேமிலியோட பிலாங் ஆகிருக்கு, பர்டிகுலர் ஃபேமிலியோட அது இருக்கும்ல, அந்த ஃபேமிலியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலியோட நேமை வந்து இந்த டேஷஸில் நம்ம ஃபில் பண்ணணும். ரைட் த நேம், வெயிட், ரைட் த நேம் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரம் த கிவன் ஹிண்ட் பிலோ. நமக்கு சம் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபேமிலியோட நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த நவுன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அது எந்த ஃபேமிலிக்கு பிலாங் ஆகிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். ஸோ ஒரே ஒரு இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், ரிமைனிங் எல்லாமே நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ, வாட்டர்மெலான். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள் எதோட நேம், இதெல்லாமே ஃப்ரூட்ஸோட நேம். இதெல்லாமே நமக்கு ஃப்ரூட்ஸோட நேம். ஸோ இது வந்து ஃப்ரூட் ஃபேமிலியோட பிலாங் ஆயிருக்கு. ஸோ எஃப் ஆர் யூஐடிஎஸ், ஃப்ரூட்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். டாக், ஃபாக்ஸ், எலிஃபேண்ட், சீதா. ஸோ இது எல்லாமே எந்த ஃபேமிலியோட இருக்கும்? அனிமல்ஸ். அனிமல்ஸ், ANIMALS, அனிமல்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ரீட் பண்ணுங்க. டி ஷர்ட், ஃப்ராக், ட்ரௌசர், ஷர்ட் அண்ட் ஷர்ட். ஸோ இது எல்லாமே எந்த ஃபேமிலியோட பிலாங் ஆயிருக்கு? க்ளோத்ஸ். ஸோ CLOTHES, க்ளோத்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கான்பூர், ஹைதராபாத், ராஜ்பூர், கொல்கட்டா. இது எல்லாமே எந்த ஃபேமிலியோட பிலாங் ஆயிருக்கு? சிட்டி. சிட்டி, அப்போ நம்ம CITY, சிட்டி அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, டேபிள், சேர், டெஸ்க், பெட், சோஃபா, இது எல்லாமே உங்க வீட்டில் இருக்கும். இது எல்லாமே எந்த ஃபேமிலியோட பிலாங் ஆயிருக்கு? ஃபர்னிச்சர்ஸ். ஃபர்னிச்சர்ஸ், வெரி குட். ஸோ FURNITURES, ஃபர்னிச்சர்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆனியன், கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், இது எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும். இது எல்லாமே எந்த ஃபேமிலியோட பிலாங் ஆயிருக்கும்? வெஜிடபிள்ஸ். VEGETABLES, வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரோம் நம்பர் 5 பார்க்கலாம். அண்டர்லைன் த ப்ராப்பர் நவுன் அண்ட் சர்க்கிள் த காமன் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் நமக்கு இங்கே சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராப்பர் நவுன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணணும். காமன் நவுன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதை என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஷியாம் லவ்ஸ் டு ஈட் ஆரஞ்சஸ். ஸோ இதில் இன்னொரு க்ளூ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நமக்கு அது வந்து கேபிட்டலைஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ ப்ராப்பர் நவுன்னா என்னது? ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கொடுக்கறது ப்ராப்பர் நவுன், காமன் நேம் கொடுக்கறது காமன் நேம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஷியாம் அப்படின்றது வந்து ஒரு பர்சனோட நேம். ஸோ இது வந்து அப்போது ஒரு ப்ராப்பர் நவுன். இப்போ இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். லவ்ஸ் டு ஈட் ஆரஞ்சஸ். ஸோ ஆரஞ்சஸ் அப்படின்றது காமன் நேம். ஸோ ஆரஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சஸில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ ஆரஞ்சஸ் அப்படின்றது இங்கே வந்து என்னது? ஒரு காமன் நவுன். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட லோயர் கேஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் பாருங்கள், ரோகன் ஹேஸ் 2 pairs of black shoes.
ஸோ அதில் வந்து ரோகன் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஹேஸ் டூ பேர்ஸ் ஆஃப் பிளாக் ஷூஸ். ஸோ ஷூஸ் அப்படின்றது வந்து ஒரு காமன் நேம் தான். ஷூஸில் வந்து நமக்கு நிறையா பிராண்ட் ஷூஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஜென்ரலாக ஷூஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இது ஒரு காமன் நேம். ஸோ காமன் நவுன் அப்படின்னு நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வி ஏட் அ தோசா அட் உட்லேண்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெசிஃபிக் நேம் கொடுத்துட்டாங்க. அந்த ஹோட்டலோட நேம் வந்து உட்லேண்ட். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், கேபிட்டலைஸ்டாக இருக்குது. அப்போ இது வந்து என்னது, ஒரு ப்ராப்பர் நவுன், உட்லேண்ட் ரெஸ்டாரண்ட். காமன் நவுன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தோசா அப்படின்றது காமன் நவுன். ஸோ தோசா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெரைட்டி ஆஃப் தோசாஸ் இருக்குது. ஸ்பெஷல் தோசா இருக்குது, கீ தோசா இருக்குது, ஆனியன் தோசா இருக்குது, கிட்ஸ் தோசா இருக்குது, சாக்லேட் தோசா இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் தோசாஸ் இருக்குது. அதனால் இது ஒரு காமன் நவுன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மை பர்த்டே இஸ் இன் ஜூலை. ஸோ இந்த ஜூலை அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் மந்த்தை வந்து நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ்டாகவும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பர்த்டே அப்படின்றது நமக்கு காமன் நவுன். ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கரோட பர்த்டே, மை அப்படின்றது யாருன்னு நமக்கு தெரியாது, கரெக்டாக? இது யாருனாலும் இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கலாம், மை பர்த்டே இஸ் இன் ஜூலை அப்படின்னு. ஸோ இங்கே ஸ்பீக்கர் அப்படின்றது யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள தான் நம்ம ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். அவங்க தான் சொல்கிறாங்க என்னோட பர்த்டே வந்து ஜூலை மந்த் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பர்த்டே அப்படின்றது நமக்கு என்ன வருது, காமனாக இருக்குது. ஏன்னா யாரோட பர்த்டேன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இது ஒரு காமன் நவுன், ஓகேவா? ஸோ பர்த் டேட்டை வந்து நம்ம காமனாக சொல்லுவோம், பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இங்கே யார் பர்த்டே நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், த ட்ரெயின் வில் ரீச் பூனே டுமாரோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூனே அப்படின்றது பாருங்கள் கேபிட்டலைஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சிட்டியை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது, அதனால் அதை வந்து நம்ம ப்ராப்பர் நவுனுக்கு அண்டர்லைன் பண்ணியாச்சு. காமன் நவுன் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின் அப்படின்றது காமன் நவுன். ஏன்னா ட்ரெயினுக்கு வந்து நமக்கு நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரெயினுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ட்ரெயின். ஸோ காமனாக சொல்கிறாங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால இது என்னது, காமன் நவுன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிஸ்டர் ஷீட்டி இஸ் அ பெயிண்டர். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேம் கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் ஷீட்டி அப்படின்றது. இது ஒரு ப்ராப்பர் நவுன், காமனாக சொல்கிறோம், ஒரு பெயிண்டரை சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பெயிண்டர் அப்படின்றது ஒரு காமன் நவுன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங், ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் தான் செய்ய போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேட்ச் த ப்ராப்பர் நவுன் டு த காமன் நவுன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு ப்ராப்பர் நவுன், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே காமன் நவுன். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, மேட்ச் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் வீடியோவை பாஸில் வச்சுக்கோங்க. ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா வீடியோவை ப்ளே பண்ணி உங்களோட ஆன்சரை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஆன்சர்ஸும் மேட்ச் ஆகுது அப்படின்னா டிக் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃப்ரெஞ்ச் இருக்குது, ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்ச் அப்படின்றது என்னது, ஒரு லாங்குவேஜ். இப்போ தமிழ் ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், அது மாதிரி ஃப்ரெஞ்ச் இஸ் ஆல்சோ எ லாங்குவேஜ். இப்போ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, லாங்குவேஜ் வந்து இங்கே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வீனஸ். நெக்ஸ்ட்டு வீனஸ் இருக்கு. வீனஸ் வந்து ஒரு பிளானட். அட்லாண்டிக் அப்படின்றது என்னது, ஒரு ஓஷன். ஓஷன், ஓஷனா ஒரு பிக் சி அப்படின்னு அர்த்தம். பிளானட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ வீனஸ் இஸ் த நேம் ஆஃப் த பிளானட், ஓகேவா? ஸோ வந்து கிறிஸ்மஸ் இருக்கு. கிறிஸ்மஸ் வந்து என்னது, ஸோ வந்து கிறிஸ்மஸ் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே, நெக்ஸ்ட் யமுனா இருக்கு. அது வந்து ஒரு யமுனா அப்படின்றது என்னது, ஒரு நேம் ஆஃப் த ரிவர். ரிவர், ஸோ மேட்ச் பண்ணிடுங்க. ரிவர் வந்து இங்கே இருக்கு. ஸோ வந்து இங்கேருந்து இங்கே கூட்டிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜப்பான். ஜப்பான் இஸ் த நேம் ஆஃப் த
country country so match பண்ணிருங்க country வந்து இங்க இருக்கு next என்ன இருக்கு last one ravi ravi is the name of the boy boy understand ஆகுதா நெக்ஸ்ட் வந்து ரோம் நம்பர் 7 பாருங்க ரைட் ப்ராப்பர் நவுன் ஃபார் கிவன் காமன் நவுன் ஸோ நமக்கு இங்கே காமன் நவுன் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ப்ராப்பர் நவுன் எழுதணும் ஓகேவா இப்போ சாக்லேட் அப்படின்றது ஒரு காமன் நவுன் அதுக்கு ப்ராப்பர் நவுன் இப்போ சாக்லேட்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் கிட்கேட் ஃபைவ் ஸ்டார் டைரி மில்க் மில்கி பார் ஹெர்ஷீஸ் கிண்டர் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஏதாவது ஒரு டைப் எடுத்துக்கோங்க ஓகே கிட்கேட் ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்பர் நவுன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து நீங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க இவிஎஸ் ஓகே நெக்ஸ்ட் லேப்டாப் லேப்டாப்னு நீங்க வந்து நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் லேப்டாப்ஸ் பார்த்துருப்பீங்க ஆப்பிள் லேப்டாப் அதுதான் விண்டோவும் இருக்கு எஸ் ஸோ நம்ம எனி ஒன் எழுதுனா போதும் டாய் டாயும் நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு டாய் சொல்லுங்க நெக்ஸ்ட்டு பார்க் பார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்குக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பார்க் சொல்லுங்க ஸ்டான்லி பார்க் நெக்ஸ்ட் கேர்ள் கேர்ள் ஏதாவது ஒரு கேர்ளோட நேம் சொல்லுங்க சீதா சீதா லாஸ்ட் ஒன் மந்த் ஏதாவது ஒரு மந்த் ஒரு நேம் சொல்லுங்க ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம் ஏ யு ஜி யு எஸ் டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ இந்த ரோம நம்பரோட சாப்டர் 1 நவுன்ஸோட ஒர்க் ஷீட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 2 ஒர்க் ஷீட்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை சில்ட்ரன்